கேட்டு 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 எனக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒன்ன மாதிரி ஒருத்தருங்கிறவர் உலகத்திலேயே கிடையாது. அதனால ஒன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி கேட்டிருக்க? சின்ன வயசுல இருந்தே எனக்கு சத்சங்கம், நாரதர் போன்ற ரிஷிகள்னா அதுதான் முக்கியமா. தாயார் வைபவத்துல எது காட்டுறான்னா சத்சங்கம்ங்கிறது சாட்சாத் மகாலட்சுமி தாயாராவே இருந்து ஆவிர் பாவம் பண்ணா கூட அவளுக்கும் சத்சங்கத்தால தான் நல்லதை அடைய முடியும் அப்படிங்கறத காட்டுறதுதான் ருக்குமணியினுடைய அவதார். அப்போ நமக்கெல்லாம் சத்சங்கம் எவ்வளவு முக்கியம், நல்லதையே கேட்கணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணுங்கிறது சாட்சாத் மகாலட்சுமி தாயாரே சத்சங்கத்துக்கு தான் ரமா கிடைப்பா, சத்சங்கத்துக்கு தான் அந்த பெருமாள் கிடைப்பார். சங்க ஷாமலாங்க Thank you.
Thank you.
சரணாகதி பண்ணி ருக்மிணி ரமாந்த ரங்கனான அந்த அந்த ரங்கனான சொந்த ரங்கனை அப்படி வரவழைச்சு கல்யாணம் பண்ணிட்டாலும் ஆண்டாள் மாதிரி ரங்கநாதரை வரவழைச்சு கல்யாணம் பண்ணிட்டு துவாரகா நகரி மத்தியே சகஸ்திர ஸ்தம்ப மண்டபே ரத்ன சிம்மாசனாரூடம் சகலத்திரம் ஜெகுசுராகா துவாரகா நகரத்துக்கு அழிச்சுண்டு போய் ருக்மிணியை அப்படியே கட்டி தூக்கி குதிரையில அந்த தேர்ல ஏத்தி சாரதீனா தாருகானா ரதம் விதர்ப தேசத்திலேருந்து துவாரகைக்கு நோக்கி பறந்து போய் விஸ்வகர்மானால நிர்மாணம் பண்ணப்பட்ட மண்டபத்துல கல்யாணம் பண்ணிக்கிறான் தாயார. இப்படி விஸ்வரூபா அனுரூபானே சாட்சா ஸ்ரீதேவி அப்பேற்பட்ட க்ஷீராப்தி கன்னிகையா எல்லா குணங்களும் எந்தெந்த சமயத்துல எந்தெந்த குணத்தை காண்பிக்கணுமோ எல்லா குணத்தையும் சீதையாகி காண்பிச்சு சரணாகதிங்கிற முக்கிய தத்துவத்தையும் ருக்மிணிங்கிற அந்த அவதாரத்துல காண்பிச்சு திவ்ய தம்பதியா பிரியாத தம்பதியா அனன்யான்னு இங்க போட்டிருக்கு இல்லையா, ராமர் சொல்றார் அனன்யாசன் தானே போட்டிருக்கா, ராமர் சொல்றார் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா அப்படின்னு ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னையும் சீதையும் பிரிக்கவே முடியாது, என்னையும் லக்ஷ்மியையும் பிரிக்கவே முடியாது, அனன்யாகி மயா சீதா நானும் சீதையும் எப்படின்னா சூரியனும் சூரிய கிரணமும் போல. உத்தான பாதன்னா என்ன அர்த்தம்னா தலைகீழ நீக்கக்கூடிய மனிதன் அர்த்தம், டாப்ஸி டர்வியா இருக்கக்கூடிய மனிதன். பாதம் எங்க இருக்கணுமோ அங்க தலை இருக்கு, தலை எங்க இருக்கணுமோ அங்க பாதம் இருக்கு. உத்தான பாதன் தலைகீழ நிக்கிற மனிதன். ஏன் தலைகீழ அந்த மனிதன் நிக்கிறான்னு அவனுக்கு பேருனா நீதியை விட்டுட்டு ருச்சியை பின்பற்றினான் இல்லையா. சுனீதி சுருச்சின்னு ரெண்டு மனைவி, சுனீதிங்கிற மூத்த மனைவியை தள்ளிட்டு சுருச்சிங்கிற ருச்சிக்கு அதாவது லக்ஷுரிக்கும் சௌக்கியத்துக்கும் போகத்துக்கும் அடிமை ஆயிட்டான், தர்மத்துக்கும் ஜஸ்டிஸ்க்கும் நியாயத்தையும் தள்ளி வச்சுட்டான். அப்படி இருக்கிற மனிதன் உத்தான பாதன். அப்போ அவன் உத்தமனை மடியில வச்சுட்டான், துருவனை போடா அப்படின்னதும் துருவனுக்கு கேவிண்டு அழுக வருது. சுனீதி அவன் அம்மாட்ட போய் அப்பா மடியில உட்காத்தி வச்சுக்கல, அப்பா மடியில உட்காத்தி வச்சுக்கல அப்படின்னு குழந்தை கேவி கேவி அழருது. அப்பா அந்த அம்மா சொல்றாளாம், என்னடா அப்பா என்னடா அம்மா என்னடா புள்ள என்னடா பொண்ணு, இதெல்லாம் இந்த ஜென்மால வந்த சம்பந்தம்டா, உனக்கு நித்திய சம்பந்தமுடைய அப்பா பெருமாள் ஸ்ரீனிவாச திருமலையப்பன், நீ காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி அவரையே பாரு, அவர் மடியிலேயே நீ ஏறிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் கிளம்பிட்டானான் துருவன். 4 வயசு குழந்தைக்கு 70-80 வயசு ஆனாலும் வராத மெச்சூரிட்டி வந்துடுச்சு. 4 வயசு குழந்தைக்கு எப்படி இது வந்தது, துக்கம் ஃபெயிலியர், துக்கம் ஃபெயிலியர் சாரோங்கிறது மெச்சூரிட்டிக்கு கொடுக்குற முதல் கிஃப்ட்டு. அப்போ துக்கமோ கஷ்டமோ ஒரு அடி இல்லை, அது ஒரு கிஃப்ட்டு. துக்கம்ங்கிறது ஒரு பூன், சாரோ இஸ் அ பூன், நமக்கு கிடைக்கிற பெரிய லாபம் துக்கம் நஷ்டம் கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் வேண்டான்னு வாழ்க்கையை வெறுத்து பெருமாளுடைய திருவடி வேணும்னு தோண வைக்கக்கூடியது அந்த துக்கம் தானே. சௌக்கியத்தில் சுகபோகத்தில் இருக்கும்போது ஆசிரபட்டர் பண்ணியிருக்கார், ஸ்ரீ சூக்தி இருக்குது வேதத்தில், ஸ்ரீ சூக்தங்கள்லாம் இருக்குது. ஸ்ரீனாலே ரூடியா அதாவது எஸ்டாப்ளிஷ்ட் நேம் ஆஃப் மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ, அதனால தான் ஸ்ரீராகத்தில் முதல்ல தியானத்தை பாடினோம். ஸ்ரீராகத்தில் ஸ்ரீ வரலட்சுமி அப்படிங்கிற கீர்த்தனை முத்துசுவாமி தீட்சிதரோடது, அதில் யதி பிராசங்கள்லாம் அதிகம் உண்டு. முத்துசுவாமி தீட்சிதர்னா யதி பிராசம்னா கோபுச்ச யதி ஸ்ரோதோவாக யதி, கோபுச்சம்னா லைக் த கவுஸ் டெயில், கவுஸ் டெயில் வந்து மேலே பெருசாக இருக்கும் அப்புறம் போக 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 சின்னதாக போகும். அந்த மாதிரி ஸ்ரீ ச ரசபதே ரசபதே சபதே பதே பதே, முத்துசுவாமி தீட்சிதர் குறைச்சுண்டே வரார். ஸ்ரீசாரசபதே சாரசபதே ரசபதே பதே பதே, இது கோபுச்ச யத்தின் பேர். இதுக்கு நேர் மாறா ஸ்ரோதோவாக யத்தின்னா லைக் த ஃப்ளோ ஆஃப் த ரிவர், ட்ராப் மாதிரி கிளம்பும். காவேரி எங்கே கிளம்புறதுனே தெரியாது, ட்ராப் மாதிரி கிளம்பும். அந்த தலக்காவேரி க்ஷேத்திரத்துலேருந்து சகியாமலக க்ஷேத்திரத்துலேருந்து
கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி பெருசு 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 ஆகி கண்ட காவேரியே ஆயிடும். ஆகணும், இப்ப காவேரியே காணுமே. காவேரி நதியே ஓடல, எங்கேயுமே நதி ஓடல. அவர் முதல்ல பிளெஸ் பண்ண மாதிரி, இப்போ நமக்கு யாருக்குமே இந்தியா பூரா தேவை மழை, சமிருத்தி. அந்த மழை இருந்தாதான் ப்ராஸ்பெரிட்டி, மழை இருந்தாதான் விளைச்சல், மழை இருந்தாதான் வியாதி வக்கம் இருக்காது, மழை இருந்தாதான் மனசாந்தி ஏற்படும். அப்போது அதனால்தான் எப்பவுமே ராமாயண பலஸ்ருதியோ பாகவத பலஸ்ருதியோ காலே வருஷத்து பர்ஜன்யான்னு தான் இருக்கும். சரியான காலத்தில் சரியான அளவுக்கு மழை பொழியணும். ஒரு பெரிய சத்சங்கம் மாதிரி இந்த மாதிரி கூடினாலும் சரி, பெரிய சாண்டிங்கோ மெடிடேஷனோ எது நடந்தாலும், யாகமோ யோகமோ கும்பாபிஷேகமோ தூத்தலாவது போடணும். இப்படியே வறண்டு போயிட்டு இருந்ததுன்னா இந்தியா வில் பிகம் அ டெசர்ட் இன் அ டிகேட். அப்படியே பாலவனமாக ஆயிடும். அங்கே பாலவனம் எல்லாம் பெரிய சமிருத்தியாக பார்த்தா பச்சை பசேர்னு ஆயிட்டு இருக்கு. அவன் அஞ்சு வேளை நமாஸ் பண்ணுறதுனாலயா, எல்லா என்ன ப்ரேயர் பண்ணுறதுனாலயா, அது எந்த மதமாக இருக்கட்டுமே, நல்லதை நம்ம எடுத்துக்க வேண்டாமா? அவன் ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி சமிருத்தி ஆறுது. நம்ம எல்லாத்தையும் கோட்டை விட்டு கோட்டை விட்டு கோட்டை விட்டு எல்லாம் வறண்டு போயிடுச்சு. அப்போ எதில் இருக்குன்னு தெரியறது இல்லையா? அந்த தெய்வ ஆனுகூல்யம் வேணும்னா நம்ம கிட்ட தர்மம் இருக்கணும். அந்த தர்மம் இப்போ சஹஸ்ரநாமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, தர்மத்துக்கு தேவதை தர்மசிய பிரபு அச்சுதா. அந்த அச்சுதன் எப்போ அவனுக்கு அதிக சோபம் சோப வருதுன்னா, ஸ்ரீயோட சேரும் பொழுது. ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனா ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயா என்று ஆசிரபட்டர் பண்ணியிருக்கார். ஸ்ரீ சூக்தி இருக்கு, வேதத்துல ஸ்ரீ சூக்தங்கள்லாம் இருக்கு. ஸ்ரீனாலே ரூடியா, அதாவது எஸ்டாப்ளிஷ்ட் நேம் ஆஃப் மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ. அதனால்தான் ஸ்ரீராகத்துல முதல்ல தியானத்தை பாடினோம். ஸ்ரீராகத்துல ஸ்ரீவரலட்சுமி அப்படிங்கிற கீர்த்தனம் முத்துசுவாமி தீட்சிதரோடது. அதுல யதி பிராசங்கள்லாம் அதிகம் உண்டு. முத்துசுவாமி தீட்சிதர்னா யதி பிராசம்னா கோபுச்சயதி ஸ்ரோதோவாக யதி. கோபுச்சம்னா லைக் த கவுஸ் டெயில். கவுஸ் டெயில் வந்து மேலே பெருசாக இருக்கும், அப்புறம் போக 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 சின்னதாக போகும். அந்த மாதிரி ஸ்ரீ சரசபதே ரசபதே சபதே பதே பதே. முத்துசுவாமி தீட்சிதர் குறைச்சுண்டே வரார். ஸ்ரீ சாரசபதே சாரசபதே ரசபதே பதே பதே. இது கோபுச்ச யத்தின் பேர். இதுக்கு நேர் மாறா ஸ்ரோதுவாக யத்தின்னா லைக் த ஃப்ளோ ஆஃப் த ரிவர், ட்ராப் மாதிரி கிளம்பும். காவேரி எங்கே கிளம்புறதுனே தெரியாது, ட்ராப் மாதிரி கிளம்பும். அந்த தல காவேரி க்ஷேத்திரத்துலேருந்து சகியாமலக க்ஷேத்திரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி பெருசு 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 ஆகி அகண்ட காவேரியே ஆயிடும். ஆகணும், இப்போ காவேரியே காணுமே. காவேரி நதியே ஓடல, எங்கேயுமே நதி ஓடல. அவர் முதல்ல பிளெஸ் பண்ண மாதிரி, இப்போ நமக்கு யாருக்குமே இந்தியா பூரா தேவை மழை, சமிருத்தி. அந்த மழை இருந்தாதான் ப்ராஸ்பெரிட்டி, மழை இருந்தாதான் விளைச்சல், மழை இருந்தாதான் வியாதி வக்கம் இருக்காது, மழை இருந்தாதான் மனசாந்தி ஏற்படும். அப்போது அதனால்தான் எப்பவுமே ராமாயண பலஸ்ருதியோ பாகவத பலஸ்ருதியோ காலே வருஷத்து பர்ஜன்யான்னு தான் இருக்கும். சரியான காலத்தில் சரியான அளவுக்கு மழை பொழியணும். ஒரு பெரிய சத்சங்கம் மாதிரி இந்த மாதிரி கூடினாலும் சரி, பெரிய சாண்டிங்கோ மெடிடேஷனோ எது நடந்தாலும், யாகமோ யோகமோ கும்பாபிஷேகமோ தூத்தலாவது போடணும். இப்படியே வறண்டு போயிட்டு இருந்ததுன்னா இந்தியா வில் பிகம் அ டெசர்ட் இன் அ டிகேட். அப்படியே பாலவனமாக ஆயிடும். அங்கே பாலவனம் எல்லாம் பெரிய சமிருத்தியாக பார்த்தா பச்சை பசேர்னு ஆயிட்டு இருக்கு. அவன் அஞ்சு வேளை நமாஸ் பண்ணுறதுனாலயா, எல்லாம் என்ன ப்ரேயர் பண்ணுறதுனாலயா, அது எந்த மதமாக இருக்கட்டுமே, நல்லதை நம்ம எடுத்துக்க வேண்டாமா? அவன் ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி சமிருத்தி ஆறுது. நம்ம எல்லாத்தையும் கோட்டை விட்டு கோட்டை விட்டு கோட்டை விட்டு எல்லாம் வறண்டு போயிடுச்சு. அப்போ எதில் இருக்குன்னு தெரியறது இல்லையா? அந்த தெய்வ ஆனுகூல்யம் வேணும்னா நம்ம கிட்ட தர்மம் இருக்கணும். அந்த தர்மம் இப்போ சஹஸ்ரநாமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, தர்மத்துக்கு தேவதை தர்மசிய பிரபு அச்சுதா. அந்த அச்சுதன் எப்போ அவனுக்கு அதிக சோபம் சோப வருதுன்னா, ஸ்ரீயோட சேரும் பொழுது. ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனா ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயா.
to know more about our Nana Nani lifetime, follow us on Facebook, Twitter, and subscribe to our YouTube channel.